அக்கா மகளுக்கு வெகு தூரம் மாட்டு வண்டியில சீர் வரிசை கொண்டு வந்த தாய் மாமன். பைக் கார் என அனைத்து வசதிகள் இருந்தாலும் பாரம்பரியத்தையும் விவசாயத்தையும் மீட்டெடுப்பதற்காக மாட்டு வண்டியில் சீர் வரிசை கொண்டு வந்ததாக சூப்பர் தகவல். மாட்டு வண்டியில சீர் கொண்டிருக்கிறோம் அக்கா பொண்ணுக்காக. எதுக்காக இது மாதிரி கொண்டிருக்கோன்னா, வண்டி இருக்கு, கார் இருக்கு, ஆனா வந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் கார் இருக்கு. ஆனா மாட்டு வண்டி கலாச்சாரம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. அழிஞ்சது காரணம் வந்து போக்குவரத்து ஒரு காரணமா சொல்லலாம். தமிழகத்தில் கிராமங்களில் குழந்தைகள் காது குத்து பூ பெய்தல் என்றாலே பரிசு பொருட்கள் மொய் வைப்பது வழக்கம். குறிப்பாக தாய்மாமன் சீர்வரிசை என்பது முக்கிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது. ஏராளமான சீர்வரிசை தட்டுக்களுடன் உற்றார் உறவினர்கள், ஊர்க்கார பெண்கள் வரிசையாக சீர்வரிசைகளை சுமந்து சென்று ஏராளமான மாட்டு வண்டிகளிலும் சீர்வரிசை பொருட்களை அள்ளி கொண்டு வந்து தங்களது கெத்தை நிரூபிப்பார்கள். அதிலும் முக்கியமானது தாய் மாமன் சீர். இந்த நிலையில் நாமக்கல்லை சேர்ந்த கார்த்திகேயன் நித்யா தம்பதியரின் மகளான பிரணீதா ஸ்ரீக்கு திருச்சி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாவணி அணிவிக்கும் விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. இந்த விழாவிற்கு திருச்செங்கோட்டை சேர்ந்த தாய் மாமனான அருண் என்பவர் நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்தே இரண்டு மாட்டு வண்டிகளில் தனது அக்கா மகளுக்கு சீர்வரிசைகளை மேளதாளங்கள் முழங்க கொண்டு வந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்களும் வியப்பாக பார்த்து பாரம்பரியம் மாறாத பாசம் என அந்த தாய் மாமன் அருணுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். என் பேர் அருண். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இருந்து வரோம். இப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். இது அவங்க இருக்கிறது வந்து நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்ல தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன புதுமையாக பண்ணியிருக்கோன்னா, மாட்டு வண்டியில் சீர் கொண்டிருக்கிறோம் அக்கா பொண்ணுக்காக. எதுக்காக இது மாதிரி கொண்டிருக்கோன்னா, வண்டி இருக்குது, கார் இருக்குது, ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயும் கார் இருக்குது. ஆனால் மாட்டு வண்டி கலாச்சாரம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. அதுக்கு அழிஞ்சது காரணம் வந்து போக்குவரத்து ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன் இன்றைக்கி சீர் வந்து மாட்டு வண்டியில் கொண்டு வந்திருக்கோம்னா, இது கொண்டாந்தோம்னா அடுத்து நாலு பேர் இந்த ஃபங்க்ஷன் வச்சு அடுத்து இது மாதிரி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து என்ன, விவசாயம், இயற்கை விவசாயம் போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. மாட்டு வண்டியை வளர்த்துற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எல்லோரும் வளர்த்துறாங்க. ஒரு தேவை இருந்தால் தான் அதை வளர்த்துறாங்க. இந்த மாதிரி தேவைகள் வர வர நம்ம அடுத்து பழையபடி எல்லாமே அந்த பழைய இதெல்லாம் கொண்டு வர முடியும். நம்மளால் மாட்டு வண்டியிலேருந்து எல்லாமே கொண்டு வர முடியும். இதுக்காக கொடுக்க பண்ணிட்டுருக்கலாம். நாமக்கல்லிருந்து நம்ம சீர்வரிசைங்க கொண்டு வந்துருக்குறோம், கோயிலேருந்து கொண்டு வந்துருக்குறோம். இது பண்ண மூலியமாக என்னென்னா, பழையபடி விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இதை பார்த்து நாலு பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆசையில் இது பண்ணியிருக்கிறோம்.